ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வாலாக் 2021 சீரீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ஹேக்ஸ் பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஹேர் கேர் ஹேக்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம நிறைய பேருக்கு குட் ஹேர் டே அப்படின்னு இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஒரு சில நாள் ரொம்ப அழகா ரொம்ப சாஃப்டா ஸ்மூதா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சில சமயம் ரொம்ப ட்ரையா பிரிட்டிலா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, நம்மளோட இன்டேக்கும் இருக்கு, அதே மாதிரி நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனும் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த தீபாவளி டைம்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து விண்டர் சீசன் தான், மான்சூன் மழை பெய்யுற சீசன் தான். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு முடி அதிகமாகவே கொட்டும். யூஸ்வலாகவே 50 to 100 ஸ்ட்ராண்ட்ஸ் கொட்டுது அப்படின்னா, நம்ம இந்த மான்சூன் டைம்ல பாத்தீங்கன்னா 200 to 250 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் முடி வந்து நமக்கு கொட்டுமாமா. ஸோ எதனால இது கொட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏர்ல இருக்கிற ஹியூமிடிட்டினால நம்மளோட ஹேர் என்ன பண்ணும்னா, அந்த ஏர்ல இருக்கிற ஹைட்ரஜனை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, நம்மளோட ஹேர் வந்து உடைய ஆரம்பிக்கும். இந்த ஈரப்பதத்தினால நம்மளோட ஹேர்ல இருக்கிற நேச்சுரலா இருக்கிற ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேல்ப்ல இருக்கிற ஆயில் அது வந்து போயிடும். பிளஸ் உங்களுக்கு இச்சினஸ், இரிட்டேஷன், டேண்ட்ரஃப் இதெல்லாம் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் உங்க கூட சின்ன சின்ன ஹேர் ஹேக்ஸ் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஹேக் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆயிலிங். ஹேர் ஆயிலிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வீக்லி ட்வைஸ் அது நல்லா எண்ணெய் வச்சு கொஞ்சம் மசாஜ் கொடுங்க. எண்ணெய் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தன் ஆகும், ரீவைட்டலைஸ் ஆகும் டிஷ்யூஸ் எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு ஷைனியா ஸ்மூத்ராகவும் ஹேர் இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்க ஷாம்பு பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆயிலிங் பண்ணிட்டு ஷாம்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ட்ரையா இருக்கிற ஹேர்ல நீங்க ஷாம்பு பண்ணும் போது உங்க ஹேர் இன்னுமே ட்ரை ஆயிடும். பட் நீங்க ஆயிலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போடும் போது உங்க ஹேர் வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நீங்க ஆயிலிங் பண்ணும் போது நல்ல மசாஜ் கொடுங்க, ஒரு 2 to 3 minutes. அதுக்கப்புறம் நீங்க விட்டுருங்க. ஒரு 30 minutes தான் உங்க தலையில எண்ணெய் வச்சிருக்கணும். அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸே கிடையாது. இந்த மாதிரி நம்ம வீக்லி ட்வைஸ் ஆயிலிங் பண்ணிட்டு ஷாம்பு பண்ணும் போது நம்மளோட ஹேர் ஆட்டோமேட்டிக்காவே நல்லா ஷைனிங் கொடுக்க ஆரம்பிக்கும். ஹேக் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா. நம்ம ஹேரை வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஸ்மூத்னிங் பண்ணணும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், நல்லா சாஃப்டாக சில்கியாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு நினைப்போம். பட் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், பிகாஸ் அதெல்லாமே வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். உங்கள் ஹேரை வந்து இன்னும் நீங்கள் வந்து டேமேஜ் தான் பண்ணுறீங்க அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்னால. மேபி அப்போ உங்களுக்கு அழகாக தெரியலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு திரும்பவும் ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் ஃபால், ஹேர் வந்து ஸ்கேண்டி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்பா. நீங்கள் மாதத்தில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ஹேர் ஸ்பா பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் ஸ்பாங்கிறது வந்து உங்கள் ஹேருக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. உங்களுக்கு சேலான் போய் ஸ்பா போய் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஹேர் ஸ்பா. ஸோ இந்த ஸ்பா மாஸ்க்குக்கு நமக்கு என்ன தேவைன்னா, குக்டு ரைஸ், நம்ம நல்லா வேக வச்ச சாதம் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் குழைய கூட வேக வச்சுக்கலாம். ஸோ இது கூட நான் விட்டமின் இ கேப்சூல்ஸ் போடுறேன். நீங்கள் கோகனட் ஆயில் இல்லை ஆர்கன் ஆயில் ஏதாவது 2 tablespoons ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கண்டிஷனர் நமக்கு எப்படி கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ரைஸ் பேஸ்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, நம்ம ஹேரில் நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும் ட்ரை ஹேருக்கு, அதே மாதிரி நல்லா ஷைன் இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரில் சிக்கே இருக்காது. நான் இது கூட நான் 2 drops ஆஃப் லெவண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் ஸ்பா மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கண்டிஷனர் கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னா, இது ஒரு டீப் கண்டிஷனிங் மாஸ்க். உங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, டல்லாக இருக்குது, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கு ஹேர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாஸ்க்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 20 minutes தலையில் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. இது நீங்கள் பாத்ரூமில் பண்ணுறது நல்லது, பிகாஸ் கீழெல்லாம் நிறையா மெஸ்ஸியாகும். நிஜமாலுமே இந்த மாஸ்க் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். வந்து ப்ளோ ட்ரைங். நம்ம எல்லாருக்குமே ப்ளோ ட்ரைங் யூஸ் பண்ணி நம்ம ஹேரை வந்து காய வைக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நீங்கள் அது பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஹேரை வந்து இன்னுமே பிரேக் ஆகி கொடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலன்னா, கோல்டு செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எல்லா ட்ரையர்ஸ்லையும். ஸோ அது யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஹேரை வந்து நீங்கள் காய வைக்கலாம். அப்படி காய வைக்கும் போது உங்கள் ஹேர் பிரேக்கேஜ் ஆகாது, அதே மாதிரி உங்கள் ஹேரை ஃப்ரிஸியாகவும் ஆகாது. நெக்ஸ்ட் ஹேக் வந்து ஹேர் சிரம். ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மாதிரி சிரம் அப்ளை பண்ணணும். இது வந்து உங்கள் ஃப்ரிஷ்னஸை கண்ட்ரோல் பண்ணும், ஹேரை ஸ்மூத் ஆகும், அதே மாதிரி டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும்.
நான் இங்கே யூஸ் பண்ணுறது லிவோனோட கோ ஃப்ரிஸ் ஃப்ரீ. இதில் வந்து விட்டமின் இ அண்ட் ஆர்கன் ஆயில் இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும், அதே மாதிரி உங்கள் ஹேரை சாஃப்டாகவும் வச்சுக்கும். இதை வந்து நீங்கள் உங்களோட சீப்பில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடியில் சீவினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஹேக் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு ஹேக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கும், நம்ம தலை சீவிறப்போ சின்ன சின்ன முடி அங்கங்கே இருக்கும். ஸோ நம்மளோட ஹேர் ஸ்டைலிங் வந்து ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேம் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை உங்கள் ஹேர் நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது ப்ளம்மோட ஆலிவ் அண்ட் மெக்கடாமியா ஹேர் மாஸ்க். இதை வந்து நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துகிட்டு அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரேயை நான் வந்து என்னோட பேபி ஹேர்ஸ் மேலே அப்ளை பண்ணும் போது அந்த பேபி ஹேர்ஸும் வந்து நல்லா டேம் ஆகிடும், அதே மாதிரி உங்கள் ஹேரும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். Yes, that's all for this video. நீங்களும் இந்த சின்ன சின்ன ஹேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. Meet you another video of the Evolog series. Bye bye.